ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரு பார்க்க முடியாத ஒரு கண்டென்ட், ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லினோவா யோகா 900 இந்த லேப்பை தான் நம்ம இன்றைக்கி ஓரிவாக பார்க்க போகிறோம். இதோடைய கேமரா எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இன்னொன்று மெயினாக என்னென்னா, இது வந்து ஐடியா பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டில் மாடல் தான் உள்ளது. இப்போது நம்ம இதை பற்றி ஓரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட் நம்ம வந்து லேப்போட டாப் வியூ பார்த்துடலாம். டாப் வியூ பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு ஆசமாக, ஒரு ஃபென்டாப்லஸாக, ஒரு மாவுலஸ்ன்னு சொல்லலாம். அதாவது வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. என்னது அப்படின்னா, மற்ற இருக்கிற லேப் இதை விட இதோடைய பெயிண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவ்ஷன் சொல்லலாம். அதாவது இது என்ன பெயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேட் ஃபினிஷிங் கோல்டு, அதாவது பார்க்க ரொம்ப சூப்பராக இதாக இருக்குது. அதாவது இந்த லேப்புக்கு இன்னும் அட்ராக்டிவ் சேர்க்கறது அப்படின்னா, அதோடைய லோகோ, அந்த லோகோவை பாருங்கள், யோகான்னு சொல்லிட்டு, அதாவது லினோவோட ஒரு மாடல் யோகா, அந்த மாடல், அது மாடல் வாவ், ஃபென் டேப்லெட்ஸ் இந்த இது. இன்னும் ஒன்று என்னென்னா, இது என்ன மாதிரி உள்ள மாடல், மாடலுங்கிறத என்ன மாதிரி மெத்தட் அப்படின்னா, மெக்னேஷியம் அலுமினியம் அலாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள ஒரு மாடல் இந்த இது. கைஸ், இந்த லேப் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது 360 பார்க்குறீங்களா, பாருங்கள். த்ரீ சிக்ஸ்டி லேப்டாப், அதாவது நான் பார்த்ததுலேயே இப்போ தான், சாரி, நான் பார்த்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். த்ரீ சிக்ஸ்டி ரொம்பவே, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மற்ற லேப் மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணலை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது என்னென்னா, ரொம்பவும் ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள். மற்ற லேப்பாச்சு ரொம்ப திக்னஸ் தான் இருக்கப்போ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, பார்க்க நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்காக தான் இருக்குது. இதில் மெயின் மாடல் அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் சொன்னால் பெட்டர், அகே இன்னொரு தடவை சொல்கிறேன், மெக்னீசியம் அலுமினியம் அலாய், அதாவது இந்த டிசைனோட நேம், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஓவரால் அவுட்ரு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரைட் சைட் பாட்டம் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் பாட்டம் வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் பாட்டம் வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் இருக்குது. செகண்ட் ஒன்று வந்து பவர் பட்டன் இருக்குது. தேர்ட் ஒன் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேஷன் லாக். இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப்லேயோ போர்ட்ரேட்லேயோ போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஹெட்செட் ஜாக். இப்போ நார்மலாக ஹெட்செட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ள ஜாக் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரைட் சைடு பார்த்தோம், அடுத்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு உள்ள என்ன ஆப்ஷன் கொடுத்தோம் பார்க்கலாம். வாங்க, ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடு உள்ள பாட்டம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் வந்து டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபைனலாக வந்து மெமரி கார்டு ஸ்லாட், நம்ம கேமரா போடுறோம் இல்லையா, கொஞ்சம் லார்ஜர் மெமரி கார்டு, அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவரலாக நம்ம அவுட்லுக் ஃபுல்லாக நம்ம என்டையர் பார்த்துட்டோம். அதை ரைட் சைட் பாட்டம் என்ன இருக்குது, லெஃப்ட் சைட் பட்டனில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டோம். இப்போ நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். லேப்போட பாட்டம் வியூ தான், பாட்டம் வியூ உண்மையிலே ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ்லாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து சாதாரண ஸ்பீக்கர் கிடையாது, ஒன் ஆஃப் த பிராண்ட் ஜேபிஎல், உங்களுக்கு தெரியாத யாருமே கிடையாது. அந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஒரு அதோடைய பேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் தான் வந்து ரெண்டு கொடுத்தாங்க. அதாவது ரைட் சைடு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, உண்மையிலே பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. கைஸ், ஃபைனலாக லேப்பை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆசமாக இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படி மாஸாக இருக்கா ஸ்மார்ட் ஆசிக் அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளே வைஸாக வந்துடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா, 13.13 இன்ச் டிஸ்பிளே. இதோடைய ரிசொல்யூஷன் வந்து 3200x1800. ஓகேயா, இதோட ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி ப்ராசஸர், எனக்கு கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் 7i ப்ராசஸ். இதோடைய ஜென்ரேஷன் வந்து 6th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்டெல் ஹெச்டி 520. இதோடைய கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லுங்கள் இல்லையா, அந்த ஓகே. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் உள்ளக்குள்ளே பார்க்கலாம். பார்த்தாலே ரொம்ப ஒரு ஆசமாக இருக்குது. இன்னொன்றுங்கன்னா, கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா டாப்லே அது 2 மைக்ரோஃபோன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ஒரு இதாக லுக்காக இருக்குல்ல, இது இந்த இடத்த நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதை வீடியோ போக்கலாம் சொல்கிறேன். வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். கைஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, கீபோர்ட் ஸ்லாட். கீபோர்ட் ஸ்லாட் உண்மையிலே பார்க்க ஒரு ரொம்ப அட்ராக்டபுளாக இருக்குது. நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், இல்லைனா அது நீ லெஃப்ட் சைடு காமிச்சா, ரைட் சைடு காமிச்சா, யார் வென்டிலேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பெரிய ஒரு விஷயமே இருக்குது. இப்போ யூஸ்வலாக உள்ள லேப்பில் வரும்போது யார் யார் வென்டிலேஷன் வந்து கீழேயோ சைட்லேயோ லெஃப்ட்லேயோ வைக்கலை, எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பாருங்கள். இப்போ நான் லேப்பை வந்து 180 டிகிரியில் வச்சுருக்கேன், உங்களுக்கு இப்போ தெரியும். அதாவது ரெண்டு ஏர் வென்டிலேஷன் ஏர் கொடுத்துருக்காங்க, ஸ்லாட்டு இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து அதாவது 90ல தெரியாது, 60ல தெரியாது, ஒன்லி எப்படி தெரியும் அப்படின்னா, 180லேயும் 360லேயும் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு 360ல காட்டுறேன் பாருங்கள்.
ஃப்ளப்பு தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்கல்ல, ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து நான் பார்த்ததுலேயே நல்ல ஒரு அட்ராக்டபிளாக நல்ல ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லல. பெரிய ஸ்விட்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ நைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இல்லை மற்றபடி ஏதாவது ஒர்க் நடந்துருக்கு அப்படின்னா, சப்போஸ் ஒருத்தர் நம்ம கீ அப்படின்னா தேடுவோம், அதாவது லெட்டர்ஸ் போய் எங்கே இருக்குது எஸ்எம்எம் தேடுவோம். ஆனால் பட் பெரிய ஸ்விட்சஸ் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொரு பட்டனுக்கு பேக்ரவுண்ட் அதாவது பேக் சைடு வந்து லைட் கொடுத்துருக்காங்க. லைட் எப்படினு பாருங்கள், அதுக்கு எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, எஃப் ப்ளஸ் ஸ்பேஸ் ரைஸ் பண்ண போனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு லைட் ஸ்லாட்டு. அதுக்கு பிறகு அகெயின் மறுபடியும் நீங்கள் வந்து இன்றைக்கி உள்ள லைட் வேண்டாம் கொஞ்சம் டவுனாக இருக்கும் அப்படின்னா, மறுபடியும் என்ன பண்ணணும்னா எஃப் ஸ்பேஸ் கொஞ்சம் அப்படி இல்லைனா லைட் தெரியுதா உங்களுக்கு டிம் ஆகிடும். அகெயின் எனக்கு லைட் வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடி எஃப்என் ஸ்பேஸ் ஆஃப் ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் இதாக இருக்குது. ஓகே, பழம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் லேப்டாப்புக்குள்ளே சாரி இந்த யோகாக்குள்ளே போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பேட்ரி ஸ்டோரேஜ் அப்புறம் வேறு ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகுது. ப்ராப்பர்ட்டிஸும் கிளிக் பண்ணிட்டேன், இப்போ பேர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா, ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் i7 கொடுத்துருக்காங்க, ரேம் வந்து 8GB, சிஸ்டம் டைப் வந்து 64-byte ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது இன்னொன்று மேஜர் உள்ளது என்ன அப்படின்னா, இது வந்து ஜென்ரேஷன் வந்து 6th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறமேல விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து எடிஷன் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ. இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது, இது வந்து லேட்டஸ்ட்டாக உள்ள SSDன்னு ஒரு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் போயிடலாம். ஸ்டோரேஜ் வந்து இன்டர் ஸ்டோரேஜ் வந்து 512GB, பட் 512GB இருந்தாலும் நம்ம வந்து 500 தான் ப்ரொனவுன் பண்ணுவோம். ஓகே, ஃபைனலாக தான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் கடைசியில் ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் அது என்னங்கிறத காட்டுறேன். இந்த இடத்த நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும், மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியாது. இது விண்டோஸோட லோகோ இருக்கும், இப்போ எனக்கு வச்சுட்டு கொஞ்சம் தெரியவும் இல்லை, ஆனால் பட் நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள், ஓப்பன் ஆகுதா? அகெயின் பாருங்கள் க்ளோஸ் ஆகிடுச்சா? இந்த இடத்துக்குனாக்க விண்டோஸோட பவர் அதாவது இந்த லோகோ இது கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ வந்து நமக்கு இப்போ கிளாரிட்டியாங்கிறது தெரியல, பட் உங்களுக்கு முடிஞ்சவங்க நான் கிளாரிட்டி காட்டுறேன். டச் பண்ண அப்படின்னா பார்த்தீங்களா விண்டோஸ் இது ஓப்பன் ஆகுது. அகெயின் முன்னாடி அதில் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஆகிடுச்சா? இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனாக தான் இருக்குது. இதை நான் டேப் வைஸாக நான் யூஸ் பண்ணதில்லை. பெரிய ப்ளஸ் அண்ட் பெரிய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, டச் டச் சப்போர்ட் இருக்குது. இப்போ எடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் தான் வந்திருக்கோம். ஓகே, இதில் பார்க்கலாம் வீடியோஸ் குவாலிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி போட்ட வீடியோ இருக்குது, அது ஃபன் ரைஸ் இன்றைக்கி போட்ட வீடியோ பார்ப்போம். கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பார்த்தீங்களா பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். பேட்டரி வந்து இதில் வந்து 4 செல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து 3 ஹவர்ஸ் கண்டினியூ நம்ம சார்ஜ் போட்டால் போதும், கிட்டத்தட்ட நார்மல் யூஸ் வந்து 24 ஹவர்ஸ் கிண்ணக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதோடைய லேப்டாப் சார்ஜரை வேரியண்ட் பார்த்துடலாம். இது வந்து அப்படின்னா ஏசி அடாப்டர், 20 வால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜ் டைப் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப், 20 வோல்ட் ஏசி அடாப்டர், 20 வோல்ட். ஓகேயா? இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் உள்ள லேப் வந்து எவ்வளோ இருக்கும் உங்கள் கெஸிங் படி? ஒரு 50,000, 60,000, 70,000, 80,000? நோ, 1,03,999 ஒன்லி. ஐ கேன் பிலீவ் இட்.
நான் உள்ளதுலேயே பண்ண ரிவ்யூவும் சரி இந்ததும் சரி ஒரு 1 lakh எபோவ் உள்ளதுன்னா, பட் இது தான் ஐ ரிலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜாஃபர் அண்ட் ஃபவாஸ் ஐ ரிலி ரிலி தேங்க்ஸ் அண்ட் எ லாட் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் மை சேனல் மெம்பர்ஸ். ஓகே, எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. விமினிஸ்ட் அதை விட அதுவும் சைனிங் ஆஃப் ஆசிக்.